ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீக் கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம குட்டீஸ்க்கு வந்து எப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான அந்த கிரீடம் வங்கி அதெல்லாம் வந்து ஒட்டியானோ இல்லை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளிட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இதில் வந்து நம்ம அந்த ஹோல் செட்டு செய்யறக்கே பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 50 ரூபீஸ் அவ்வளோதான் வந்து செலவாகும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டியாக பேப்பர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம அந்த கிரீடம் ஷேப்பு வந்து வரைய போகிறோம். அந்த பேப்பரை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஓப்பன் இன்ஜஸ் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து நமக்கு எந்த மாதிரி கிரீடம் ஷேப் தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து இந்த டிசைனே தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ வந்து நீங்கள் அதை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ இதைத்தான் வந்து நம்ம வந்து கிரீடம்க்கு வந்து பேட்டர்னாக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டன் கலரும் ப்ளூ கலரும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளிட்டர் ஷீட்டை வந்து பின்னாடி திருப்பிட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த பேட்டர்னை வந்து அதில் வச்சு வந்து இப்போ இதை வந்து நம்ம க்ளூ போட்டு வந்து அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பேப்பரையே வந்து அது மேலே ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து இதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏதாவது வந்து டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக ப்ளூ கலரில் ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்னதான் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து அதை கட் பண்ணிவிட்டு வந்து அதை எடுத்து வந்து இதில் பேஸ்ட் பண்ணி வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் கட் பண்ணி அதை வந்து அந்த சென்டரில் ஒட்டி வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து அதை வச்சு வந்து சர்க்கிள் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளூ போட்டு வந்து நம்ம அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்போ இன்னும் கூட நல்லா வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் செயின் எடுத்துகிட்டு அதை வச்சு வந்து இதை நான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் ஒட்டியிருக்கிற ப்ளூ சர்க்கிளை சுற்றி ஒரு லேயரும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பார்டருக்கும் வந்து ஒட்ட போகிறேன். நான் கடையில் போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டு வந்து 350 மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு கிரீடம், ரெண்டு வங்கி, ஒட்டியானம், அதுக்கப்புறம் வந்து கையில் போடுற மாதிரி எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 350 போட்டிருந்தாங்க. பட் என்னென்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா அது நம்ம வாங்கினாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறது கிடையாது, பிஞ்சு வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, ஏன் வந்து 350 போட்டு வந்து நம்ம அதை வாங்கணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டில் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து சரி நான் கிளிட்டர் ஷீட் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50 ரூபீஸ் தான் ஆகும். கிளிட்டர் ஷீட் வந்து நான் வாங்கின கடையில் பார்த்திங்கன்னா 15 ரூபீஸு. நம்ம ரெண்டு கிளிட்டர் ஷீட்டே நமக்கு வந்து தேவைப்படாது. கோல்டன் பேஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ஷீட்டும், ப்ளூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ஹாஃப் ஷீட் கூட தேவைப்படாது. ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 ரூபீஸில் வீட்டை நம்மளே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கிரீடம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒட்டியான வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதே ஷீட்டில் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லைன், மேலே ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி வந்து அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெண்டு ஹாஃபாக டிவைட் பண்ணி வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம சென்டரில் வந்து ஒரு டிசைன் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து அந்த கிரீடத்துக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே வந்து சென்டரில் வந்து ஒரு டிசைன் வந்து வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்மளோட ஒட்டியான பேஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் அந்த ப்ளூ கிளிட்டர் ஷீட்டில் வந்து நான் டிசைன் வந்து வரைஞ்சி கட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சர்க்கிள் தான் வரைஞ்சிருந்தேன் அப்படிங்கிறனால இதுக்கும் வந்து அதை மேட்ச் பண்ணுற மாதிரி சர்க்கிளே வரைஞ்சி வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து சென்டரில் ஒட்டுறக்கு வந்து கொஞ்சம் பெரிய சர்க்கிளும், சைடில் வந்து ஒட்டுறக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டி சர்க்கிள்ஸும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம அதில் பேஸ்ட் பண்ணி வந்து சேம் அந்த கிரீடத்துக்கு வந்து டிசைன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சுற்றி வந்து ஸ்டோன் செயினை வச்சு ஒட்டணும் இல்லை, அதே மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் இதை ஒட்டிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்மளோட ஒட்டியான வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ளூவில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ அது ப்ளூ வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கைக்கு போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். சும்மா இதுக்கு வந்து ஒரு குட்டி பீஸாக இருந்தால் போதும். நம்ம குட்டிஸோட கை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ வந்து அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் இதில் வந்து இப்போது நார்மலாக வந்து சும்மா இந்த டிசைன் மாதிரி தான் வந்து வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே சேம் தான் அந்த ப்ளூ வச்சு வந்து ஒர்க் பண்ண போகிறேன். வந்து ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக என்னென்னா சர்க்கிளாக இல்லாமல் வந்து ட்ரையாங்கிளாக கட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே செஞ்சாச்சு. நான் வங்கி செய்கிறத வந்து உங்ககிட்ட காமிக்கல, ஏன்னா சேம் கிரீடம் வந்து எப்படி செஞ்சனோ அதே பேட்டர்னில் தான் வந்து வங்கியும் செஞ்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம கட்டுற மாதிரி வந்து ரெண்டு சைடு வந்து ஹோல்ஸ் போட்டு வந்து ரோப் போட்டு வந்து டைப் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் ரோப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் நார்மல் த்ரெட்டு கூட போட்டு வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து அந்த ரோப்பை வந்து ஊசியில் கோர்த்து வந்து அதில் வந்து ரெண்டு சைடு வந்து டைப் பண்ண போகிறேன். பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட பஞ்சிங் மிஷின் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஓட்டை போட்டு வந்து கோர்த்துக்கோங்க. எங்கிட்ட பஞ்சிங் மிஷின் இல்லாதனால வந்து நான் ஊசியில் வந்து போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் என்ன அப்படின்னா வந்து இது எல்லாமே நம்ம ஒட்டி இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி பின்னாடி போட்டு திருப்பி போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துடும். அதனால் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ரோப் போட்டு லாஸ்ட்டாக வந்து கட்டிக்கலாம். இப்போது நம்மளோட கிரீடம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ரெண்டு சைடு வந்து நம்ம குட்டிஸோட தலையில் கையில் இடுப்புலலாம் கட்டுற மாதிரி வந்து ரோப் போட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிரீடத்தில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து மயில் தோகை வந்து வைக்க போகிறேன். இப்போ இந்த மயில் தொகையை வந்து கட் பண்ணி வந்து நான் சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மயில் தொகை பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் நம்ம டேப்பை யூஸ் பண்ணி தான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு ரெண்டு மூணு டேப் போட்டு வந்து நல்லா வந்து ஒட்டிக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி. இப்போது கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணாஸை வந்து அழகுபடுத்துறதுக்கு வந்து நம்மளே வந்து தேவையான எல்லாமே செஞ்சாச்சு. என்ன தான் வந்து நம்ம கடையில் வாங்கி அழகுபடுத்தினாலும் வந்து நம்ம கையால் நம்ம செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு போடும்போது வந்து அது வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஆசையாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு உங்கள் குட்டீஸை வந்து அழகுபடுத்தி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.